அனைவருக்கும், மேடையில் வீட்டிற்கும், பெரியவர்களுக்கும், பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்த படம் வந்து ஃபஸ்ட் முரளி சாரும் கோகுல் சாரும் தான், கோகுல்னா சொன்னாங்க வாலிபராஜா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும். நான் எனக்கு கோகுல் முன்னாடியே தெரியும், கோகுல் வந்து எனக்கு சொல்லும்போது ஐ ரியலி என்ஜாய் த ஸ்கிரிப்ட், அவ்வளோ ஜாலியாக இருந்தது. ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் கோகுல் வந்து ஹிட் த வெரி குட் ஜாப், இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். ஏன்னா நாங்கள் பண்ணும்போது அவ்வளோ சிரிச்சு, அவ்வளோ ரசிச்சு, அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணோம், ஸ்பாட்டில் அவ்வளோ கலகலகலன்னு இருந்தது. தேங்க்ஸ் டு கோகுல் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. முரளி சார், சிவா சார் சொன்ன மாதிரி ஹி இஸ் ஒன் ஆஃப் அவர் ஃபேமிலி மெம்பர் தான் சொல்லணும். ஏன்னா எப்பவுமே வந்து ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரினா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜனை கூப்பிடுங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி எந்த காம்ப்ளிகேட்டட் ரிலீஸ் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு கூப்பிட்றது முரளி சாரை தான். அவர் தான் வந்து உட்காந்து அது அதை என்னென்ன பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கிறது வந்து இஸ் எக்ஸ்பர்ட். அதுக்கப்புறம் இந்த விழாவின் ஸ்பெஷல் கெஸ்ட் எங்களின் கல்யாணராமனே, மைக்கேல் மகன காமராஜனு, தேவதர்ஷன் மாதிரி நானும் இங்கேயே ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கிறேன் சார். அஃப்கோர்ஸ் யாருக்கும் உங்களோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்காது, டெஃபினட்டாக எல்லாருக்குமே ஆசை இருக்கும், அந்த ஆசை எனக்கும் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஐ கெட் அ சான்ஸும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ முரளி சார் அண்ட் லோக்கல் ஒன்ஸ் அகேன், தேங்க்யூ. அம்மா நன்றி, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் நான். நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன். பெரியவங்க குழந்தைங்களாம் நடக்கும்போது பெரியவங்க தான் கைப்பிடிச்சி இப்படி சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுல சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். அப்புறம் என்னோடய மியூசிக் குரூ, எங்கள் பின்னாடியே நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே வாசிச்சிருக்காங்க. நல்ல தமிழ் பையன், தெலுங்கு கிடையாது, சென்னை பையன். அதனால தான் கணபலா சார் எனக்கு லெஜெண்ட், கணபலா சார். ஸோ நிறைய தமிழ் படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, வளர்த்து விடுங்க. அண்ட் இங்கே லிரிசிஸ்ட் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, நாமத்துக்குமார் சார், மதன் கார்கி சார் அண்ட் கானாபாலா. அண்ட் ஒரு இங்கிலீஷ் வேர்ஷன் இருக்குது, அது வந்து அர்ஜுன் பாடியிருக்காரு, சார்லஸ் பாஸ்கோ ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு பாட்டு நான் எழுதியிருக்கேன். ஸோ லிரிசிஸ்ட்க்கும் நான் ரொம்ப நன்றி. சவுண்ட் இன்ஜினியர்ஸ் ஏஎம் ஸ்டுடியோ, ரேமான் சார் ஸ்டுடியோ, எல்லாருக்கும் நன்றி. நான் இன்னைக்கு நிற்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் ரேமான் சார். ரேமான் சார் ரொம்ப நன்றி, எனக்கு அவர் இன்னொரு தாய் மாதிரி. அப்புறம் எங்கள் அப்பா, அப்புறம் என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா யாருமே இருக்க முடியாது. அண்ட் சோனி நிறுவனத்துக்கும் ரொம்ப நன்றி. இது இதுக்கு ரொம்ப முயற்சி பண்ண நம்ம ஹீரோ சேது சாருக்கும், சாய் கோகுல்நாத்துக்கும், யாராவது உங்கள் மேலே பிளண்ட்டாக நம்பிக்கை வச்சாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எல்லார் மேலேயும் நம்பிக்கை வச்ச எங்கள் ப்ரொடியூசர் சார் முரளி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எதையுமே யோசிக்காமல் நீங்கள் பண்ணுங்கப்பா அப்படின்னாரு. அதனால் நாங்கள் எதுவும் நல்லது பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம், நல்லா பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். வாழ்த்துங்க, எனக்கு பேசுகிற வயசு இல்லை, உங்களோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. ப்ரெஸ், த மீடியா வந்திருக்க எல்லாருமே, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், மை ஹீரோ ஹீரோயின், முக்கியமாக எங்கள் அப்பா அம்மா, ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஒரு பெரிய தேங்க்யூ லிஸ்ட்டே இருக்குது. முக்கியமாக நான் வந்து மிஸ்காம் முடிச்சதுக்கப்புறம் நான் பிரசாத் ஃபிலிம் ஸ்கூலில் படித்தேன். ஹரிஹரன் சார் தான் எங்கள் இன்ஸ்டியூட் ப்ரொஃபஸர். ஸோ அவர் இங்கே இல்லை, பட் ஐ எம் வெரி இன்டெப்டட் டு ஹிம் ஃபார் கிவிங் மீ த எனர்ஜி டு மேக் ஃபிலிம்ஸ். அவர் கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தான் இங்கே இருக்கேன். ரெண்டாவது தான் எங்கள் அப்பா அம்மா. ஏன்னா அவங்ககிட்ட நான் நிறைய கதை சொல்லி ரிவ்யூஸ் வாங்கிப்பேன். பேஸ்ட் ஆன் தேட் நான் எனக்கு கதை பண்ணாமல் வேணாமல் நான் சூஸ் பண்ணுவேன். இட்ஸ் ஆல்வேஸ் பீன் லைக் தேட். அப்புறம் மை பிரதர் சிஸ்டர், த லிஸ்ட் கோஸ் ஆன். கிவி அண்ணன் சார்ட்டு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஃபேன்டாஸ்டிக். அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது தான் ஒரு க்ரௌடில் வந்து ஒரு 40 பேரை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஒரு தைரியம் வந்துடும். ஆனால் ஒரு 2000 பேரை கண்ட்ரோல் பண்ணோன்னா என்ன பண்ணணும்னு தெரியாது, பயந்துருவோம். ஆனால் ஆனந்த் சார்ட்டு இருக்கும்போது தான் அந்த கமாண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ சார். அண்ட் இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் நான் சேது அண்ட் முரளி சார் உங்கள் ரெண்டு பேரும் நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது தே ஹேட் இம்மென்ஸ் கான்ஃபிடன்ஸ் இன் மீ. அதாவது இந்த கதை, இந்த வாலிபராஜா மட்டும் இல்லை, நான் எந்த கதை சொன்னாலும் அவங்க ஓகே சொல்லியிருப்பாங்க. தே ஹேட் ஸோ மச் ஆஃப் ட்ரஸ்ட் இன் மீ. எனக்கு ஆனந்த் சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக வர்றது காமெடி தான். ஸோ ஒரு காமெடி ஸ்டோரி சொல்லும்போது அது பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சொன்னேன். அவங்களும் நல்லா கேட்டாங்க, ரசிச்சாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மை டீம் ஆஃப் டெக்னீஷியன்ஸ், லோகநாதன் சார் ஃபார் கேமரா, சத்யராஜ் ஷீஸ் நாட் ஹியர், சிங்கப்பூரில் இருக்கார், எங்கள் எடிட்டர் ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்கு எடிட்டிங், ரதன் ஃபார் இஸ் மியூசிக்,
Thank you so much, Rajan. BGM is nalla pannuvanu nenikiren. And Harikesh for costumes, Vanavath for art direction, and my entire designer team. I thank you all so much. It's fantastic. And I believe the movie will be a big hit. நீங்க எல்லாமே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். டோட்டல் ஃபேமிலி ஃபில்மாக வந்திருக்கு. அண்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபில்மில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யூஸ்வலாக ஒரு ப்ரொடியூசர் கதை சொல்லும்போது நம்ம வந்து ஒரு ஃபுல் பவுன் ஸ்கிரிப்டை போய் சொல்லி ஓகே பண்ணுவோம். ஆனால் நம்ம மொழி சட்ட மூணு ஃபுல் கதை சொல்லியும் அவர் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இல்லை. இன்னும் ஃபன்னியாக வேணும்னு கேட்டார். தமால் ஒரு லைன் சொன்னேன், அந்த லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இது ஒரு கதையை டெவலப் பண்ணுன்னு சொன்னார். ஸோ மை டீம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கணேஷ், பிரேம், செந்தில், முத்து, மதிவானந்த், சுதர்ஷன், இவங்க எல்லாரும் என் கூட உட்காந்து இந்த ஸ்டோரி ரெடி பண்ணாங்க. ஒரு 15 days உட்காந்து வி மேட் தட் ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி. அப்புறமா முரளி சாட்டியும் சேர்ந்து சொல்லி சொல்லும்போது தி என்ஜாய்ட் தரோலி அண்ட் தென் வி ப்ராக்ரஸ் ஆன். ஸோ தேங்க்யூ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். மியூசிக்கலாக விஷுவலாக நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணி பெஸ்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ சோனி மியூசிக். அந்த சாங்ஸ்லாம் கேட்டவொடனே யூ ஆர் வெரி இம்ப்ரெஸ்ட் அண்ட் யூ ப்ரொமோட்டிங் இட் ஆன்லைன் வெரி வெல். So thank you so much. I believe the songs will become a big hit also. Thank you. Kum maalai vanakkam. Indha vilavukku valai thandu engalukku perumai seitha anaivarum varuga varuga endru varaiyirukke. Indha vilavukku Padma Bhushan Thiru Kamalahasan varuvathu engalukkellam maadharam perumai. நான் பல படங்களை தயாரித்திருக்கிறேன். ஆனால் நான் இரண்டு தருணம் மிக பெருமைப்பட்டுள்ளேன். அது முதல் உலகநாயகன் பத்மபூஷன் கமலஹாசன் சாரை வைத்து அவ்வை செண்முகி என்ற படத்தை தயாரித்த பெருமை. இரண்டாவது தருணம் இந்த விழா, அதாவது ஒரு இளைஞர்கள் ஒரு புதிய தலைமுறைகள் நடித்துள்ள ஒரு புது திரைப்படத்திற்கு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்த இந்த தருணம். அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தேவி காம்ப்ளெக்ஸ்னு எங்களுக்கு ஏதோ ஒரு இது இருக்கு. இதே அவை சண்முகியோட ப்ரீமியர் ஃபங்க்ஷன், அதாவது ரிலீஸுக்கு முதல் நாள் நடந்தது, இதே மேடையில் தான் நடந்தது. அந்த படம் பெரிய வெற்றியை பெற்றது. டைரக்டர் கோகுல் கதை சொல்ல வரும்போது கேட்டேன், வாலிப ராஜான்றது ஃபேமிலி சப்ஜெக்ட் தானே, டைட்டில் கேட்டால் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. இல்லை இல்லை, நிச்சயம் மோட்டி தேட்டர் படம் கிடையாது, ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே இட்ஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ் ஃபேமிலி என்டர்டெய்னர், கியூட் ஃபில்ம். ஃபேமிலியோடு வந்து உட்காந்து நல்லா ரசித்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு அழகான திரைப்படம். ஐ ஷுட் தேங்க் முரளி சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா லட்டுக்கு அப்புறம் லட்டுவோடைய பார்ட் டூலையும் என்னை காஸ்ட் பண்ணியிருக்காரு. முரளி சார், நீங்கள் இதுக்கு மேலே நிறைய நிறைய லட்டுஸை ப்ரொடியூஸ் பண்ணணும், எல்லா திரைப்படத்துலையும் அண்ணி அக்காவாக என்னை காஸ்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு முரளி சார். ஏன்னா இந்த திரைப்படத்தில் தன்னை தவிர சித்ரா சாரை தவிர எல்லாருமே 30 இயர்ஸ்க்கு கம்மி அப்படின்னாரு. ரொம்ப நன்றி முரளி சார், தேங்க்ஸ் லாட். அண்ட் அஃப்கோர்ஸ் உலகநாயகன், கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அண்ணி அக்காவாக நடிச்சிட்டேன். அஜித், மாதவன், தனுஷ், எல்லாருக்குமே. இன்ஃபேக்ட் ரோபோவில் ரஜினி சார் கூட அக்கா அப்படின்னு கூப்பிட்டுட்டாரு. உலகநாயகன் மட்டும்தான் பாக்கி. முரளி சார், உங்கள் செலவில் நான் ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கிறேன் சார். உங்கள் படத்தில் அண்ணி அக்கா அண்ணி என்ன ஒரு பன்னி ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல, பட தயாராக இருக்கேன். And I wish the entire team all the best, which includes me. இந்த படம் சார் சொன்ன மாதிரி திருட்டு விசிட்டை பார்க்காம தியேட்டருக்கு வந்து எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணணும். சாங்ஸ் சூப்பர் ஹிட் ஆகணும். ஐ பிலீவ் இட் வில் பி அ சக்சஸ். தேங்க்ஸ் அ லாட், ஆல் தி பெஸ்ட்.